கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி ரக்ஷிதா வந்து நாமிரு நாமக்கிற சீரியலை விட்டுட்டு போகிறாங்களா, மகா கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி ஒருத்தர் பக்கம் இருந்தே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி ரக்ஷிதாட்ட கேட்டால், ரக்ஷிதா வந்துட்டு எப்போவுமே ஒரு சின்ன மௌனத்தோடையோ இல்லை வந்துட்டு நான் வந்து அந்த தொடர்பாக மாட்டுமானு அவங்களுக்கே தெரியலைப்பா, எனக்கே தெரியாது, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. நம்மளோட ரக்ஷிதா வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து ரக்ஷிதா வந்துட்டு நாமிரு நமக்கிறவரை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்போ இப்போ மட்டும் சீரியலை விட்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த படத்துலலாம் ஒரு சைட் கேரக்டர் இல்லை சின்ன ஒரு ரோலை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர அவங்களோட படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு மெயின் ரோல், அதாவது ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லறதுக்கு, அவங்க வந்து ஒரு கன்னட படத்தில் வந்து புக் ஆகியிருக்காங்க. ஸோ இது பற்றின படம் ஷூட்டிங்ஸ் அப்டேட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இப்போது ரக்ஷிதா இந்த நாமிரு நமக்கிற சீரியலை விட்டுட்டு போகிறாங்க. இது எந்தளவுக்கு சீரியலுக்கான அந்த எதிர்பார்ப்புகளை குறைக்க போகுது, டிஆர்பியில் எப்படிப்பட்ட அடியெல்லாம் வாங்க போகுது நாமிரு நமக்கிறவங்கிறது இனி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரக்ஷிதாவோட கேரக்டருக்கு ரீப்ளேஸ் ஆகி புதுசாக வரவங்க யாராக இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, மாயிருக்கு இவங்க ஜோடியாக அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.